வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்களிப்பா. குருந்தூர் மலையில் தமிழர்கள் பொங்கல் விழா நடத்துவதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் இன்று என்கின்ற விடையும் உங்களுக்கு முன்பு நான் கடந்த ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். இன்று அவர்கள் பொங்கல் விழா நடத்துவதற்கு செல்கிறார்கள் என்கின்ற விடயத்தை, கண்டிப்பாக சிங்களர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்கின்ற விடயமும் பரபரப்பாகவே பேசப்பட்டது. இன்று அவைகள் அங்கு அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தி. தமிழர்களுடைய பூமி குருந்தூர் மலை, அங்கு தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருந்த இடம், அங்கு போய் புத்த தேரர் சிறை புத்த விகாரை வைக்கிறோம் என்று தேரர்கள் முடிவு பண்ணி ஒரு புத்த விகாரை வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். களம் நீதிமன்றத்திற்கு செல்கின்றது. நீதிமன்றம் அங்கு யாரும் எந்தவிதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிறது. தமிழர்கள் அங்கு சென்று பொங்கலிடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற கதவை திறந்து விடுகிறது. காரணம், நீதிமன்றத்திற்கு தெரியும் இது தமிழர்களுடைய இடம் என்பது. எனவே அதை தடை பண்ண முடியாது என்று குறிப்பிடுகின்றது. அதன் அடிப்படையில் தமிழர்கள் பொங்கல் விழா நடத்துவதற்கு பொங்கலிட்டு படையல் நடத்துவதற்கு செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற தமிழர்களை தடுத்து நிறுத்துவதற்கு புத்த தேரர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள், சிங்கள வெறியர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். தமிழர்கள் குருந்தூர் மலையில் பொங்கல் செய்து அவர்கள் வழிபடக்கூடாது, அதை தடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் கொக்கரித்து கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். இதன் பின்னணியில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. தமிழர்களுக்கு எதிரான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது. ஆயினும் தமிழர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் நாங்கள் அங்கு சென்று பொங்கல் படையல் செய்ய இருக்கிறோம் என்று அவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் மீது இன்று கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துவதற்கு சிங்களர்கள் களம் விரித்து சென்றிருக்கிறார்கள். அதுவும் சாரசாரையாக குருந்தூர் மலையை நோக்கி சிங்களர்கள் சென்று கொண்டு தமிழர்களை தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற செய்திகள் இன்னும் ஒரு இன மோதலை உருவாக்குவதற்கு சிங்கள தலைவர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதின் வெளிப்பாடாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாகவே இலங்கை ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விடயம்தான் தெளிவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது இப்பொழுதல்ல, பல காலங்களாக இவைகள் அவர்கள் தொடர்ச்சியாகவே வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். தமிழர்கள் தங்களுக்கான எந்த விடயங்களை முனைப்பு காட்டினாலும் உடனுடன் அதை எதிர்ப்பதற்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சிங்கள தலைமைகள். இப்பொழுது அவர்களுக்கு பதபதைப்பு. 13வது சட்ட திருத்தம் ஏதோ என்று ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறார்களே, எங்கே தமிழருடைய பகுதிகளுக்குள் நாம் செல்ல முடியாமல் ஆகிவிடுமோ என்கின்ற பதபதைப்பு, அல்லது தமிழர்கள் ஆளுமைகளாக மாறிவிடுவார்களோ என்கின்ற தவிப்பு, இதன் காரணமாக தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற யுக்தியில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடுதான் இது என்பதுதான் துல்லியமாக நம்மால் உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு பொங்கல் படையிட்டு இறைவனை வேண்டக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தடை விதிக்கிறது அல்லது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன மனநிலை கொண்டவர்கள் என்கின்ற கேள்வி எழும்பி விடுகின்றது. ஒரு இறைவனைத்தான் வழிபட செல்கிறார்கள், அங்கு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு குருந்தூர் மலை எங்களுக்கு என்று அவர்கள் போராட்டம் நடத்த செல்லவில்லை. அல்லது குருந்தூர் மலையிலே தமிழர்களுக்கென்று ஒரு தனிநாடை உருவாக்குவதற்கு அவர்கள் கொடி படர்த்துவதற்காக செல்லவில்லை. இறைவனை வழிபடுவதற்காக செல்கின்றார்கள். வழிபடுவதற்காக செல்கின்றவர்களை வரவேற்பதுதான் மாண்பு. சில இடங்களில் பார்ப்பீர்கள் என்றால் இந்து கோயில்களில் திருவிழா நடக்கும். அப்படி திருவிழா நடக்கின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த ஊர்வலம் செல்கின்ற பகுதிகளில் செல்கின்ற இந்துக்களுக்கு அவர்கள் மோர் தண்ணீர் போன்ற விடயங்களை கொடுத்து உதவுவார்கள். அதுவும் முஸ்லிம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி அந்த ஊர்வலம் செல்லக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு அவர்கள் உணவுகள், தண்ணீர், மோர் போன்றவற்றை கொடுத்து உதவுவார்கள். அதன் வெளிப்பாடு என்னவென்றால், நீங்கள் இறைவனை உங்களுடைய இறைவனை வழிபடச் செல்கின்றீர்கள், எங்களால் நான் முடிந்த அளவு உங்களுக்கு உதவி செய்கிறோம், காரணம் நாங்களும் இந்த மண்ணில் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதுதான் பண்பாடு. இதுதான் ஒரு இறையை குறித்தும் இறை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டிய விடயம். ஆனால் புத்த தேரர்கள் ஏறோ இந்த திரைப்படங்களில் வருகின்ற கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் போல
அவர்கள் இறையின் பெயரை சொல்லிவிட்டு தமிழர்களை தாக்குவதற்கான களங்களை எடுக்கக்கூடிய விடயங்களையும், அதனை சிங்கள தலைமைகள் குருந்தூர் மலை எங்களுடைய எங்களுக்கான இடம் என்று அவர்கள் கொக்கரிப்பதும் ஒரு வேடிக்கையான விடயமாக இல்லை. இது அவர்கள் திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் அவர்கள் செயல்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டியது இருக்கிறது. இங்குதான் மேதகு பிரபாகரன் என்கின்ற பெயர் மேலெழும்ப தொடங்குகின்றது. அந்த ஒற்றை தலைவன் இருந்தது வரை சீனா உள்ளே நுழைய முடியவில்லை, அமெரிக்கா வாலாட்ட முடியவில்லை, வேறு எந்த நாடுகளும் தமிழர் பகுதிக்குள்ளோ அல்லது இலங்கைக்குள்ளோ செல்ல முடியவில்லை. சிங்களர்கள் தமிழர் பகுதிகளுக்குள் வந்து இது எங்களுடைய இடம் என்று ஆணித்தரமான ஆட்டம் போட முடியவில்லை. தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் தகர்த்து விட்டு தங்களுடைய இடங்களை அங்கு நிறுவுவதற்கு அவர்களால் முடியாமல் போனது. இலங்கை இராணுவம் காணிகளை பறித்து எடுத்து விட்டு இது எங்களுக்கு சொந்தம் என்று மார்பு தட்டுவதற்கான சூழல் அப்பொழுது எழவில்லை. மேதகு பிரபாகரன் என்கின்ற அந்த பெயர் இருந்தது வரை அத்தனை பேருமே நாடி செத்து இருந்து கொண்டிருந்தார்கள். இன்று அந்த தலைவன் இல்லை என்பதை அறிவிக்கக்கூடிய நிலைமையை தமிழ் சமூகம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற காரணத்தினால் இன்று சிங்களர்கள் தமிழர் பகுதிகளுக்குள் வாலாட்டவும் தமிழர்களை எதிர்த்து இவர்கள் கரண் மீட்டவும் களம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு. இந்த சூழலில்தான் 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி விடுவேன் என்று மார்பு தட்டிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கே ஒரு போராட்ட களத்தை நோக்கி இலங்கையை திருப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாரா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன. இதுவரை பேசப்பட்ட கருப்பொருள் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்தி எங்களுடைய ஆட்சி பயணிக்கிறது என்று பேசினார். ஆனால் இதுவரை தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதுவரை தமிழர்களுக்கு எதிராக சிங்களர்கள் கொதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுவரை தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் சிங்களர்களால் பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கான முடிவோ, இதற்கான இறுதிக்களமோ, இதற்கான விடிவோ இலங்கை அரசாங்கத்தால் எழுதப்படாது என்பதுதான் இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய களம் எடுத்து வைக்கக்கூடிய உண்மை. ஆயினும் தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்து ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது இலங்கை ஆட்சி மன்றம். அவர்களுடைய கபட நாடகம் வாக்கு வங்கிகளை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். குருந்தூர் மலையில் தமிழர்கள் பொங்கலிட்டு படையல் செய்வார்கள் என்று நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. எனவே காவல்துறை அதற்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கான இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்க வேண்டிய இலங்கை இராணுவம் அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள், இலங்கை காவல்துறை தமிழர்களை தாக்குவதற்கு வந்த புத்த தேரர்களுக்கு காவல் நின்ற விடயம் ஒரு வியப்பான செய்தி அல்ல, சிங்கள வெறித்தனத்தின் உச்சம் என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.